அஸ்ஸலாமு கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, ஒரு மாத காலம் அல்லாஹுடைய கட்டளையை ஏற்று பகல் நேரங்களிலே உண்ணாமலும் பருகாமலும் குடும்ப வாழ்க்கையிலே ஈடுபடாமலும் நோன்பு என்ற ஒரு சிறந்த வணக்கத்தை நிறைவேற்றிவிட்டு இவ்வளவு அற்புதமான வணக்கத்தை நமக்கு தந்து நம்முடைய இறையச்சத்தை மேம்படுத்துவதற்கான வாய்ப்பை வழங்கியதற்காக அல்லாஹுவை பெருமைப்படுத்தி பாராட்டுகின்ற வகையிலே இந்த பெருநாள் தினத்திலே நாம் எல்லாம் குழுமியிருக்கிறோம். உலகத்திலே எத்தனையோ பண்டிகைகள் கொண்டாடப்படுகின்றன. உலகத்தில் இருக்கிற பண்டிகைகளிலெல்லாம் நம்முடைய சமுதாயத்திலே கொண்டாடப்படுகின்ற இந்த இரண்டு பெருநாட்களும் பல விதங்களிலே வேறுபட்டிருப்பதை நாம் பெருமையோடு சொல்லிக்கொள்ள முடியும். நம்முடைய பண்டிகைகளிலே திருநாட்களிலே ஆடல் பாடல்களுக்கு இடமில்லை, கூத்து கும்மாளங்களுக்கு இடமில்லை, போதையில் ஆட்டம் போடுவதற்கு அனுமதி இல்லை, ஆண்களும் பெண்களும் கட்டிப்பிடித்து கலாச்சார சீரழிவுக்கு இங்கே இடமில்லை. நம்முடைய பண்டிகைகளின் போது மக்களுக்கு கேடு செய்யக்கூடிய, மக்களுக்கு இடையூறு செய்யக்கூடிய, மக்களுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய பட்டாசு வெடித்தல், வீடுகளை தீ வைத்து கொளுத்துதல், சாலைகளை நாசமாக்குதல் போன்ற எந்த ஒரு காரியமும் இல்லாமல் இறைவனை பெருமைப்படுத்துதல், இறைவனை புகழுதல், நம்முடைய மகிழ்ச்சியை யாருக்கும் இடைஞ்சல் இல்லாத வகையில் தொந்தரவு இல்லாத வகையில் பகிர்ந்து கொள்ளுதல் என்று ஒரு அற்புதமான பண்டிகைகளை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். இந்த பண்டிகையை கொண்டாடக்கூடிய இந்த நேரத்தில் நம்ம வாழக்கூடிய இந்திய திருநாட்டில் சிறுபான்மை சமுதாயமாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய பல உரிமைகளை இன்று வரை பெற முடியாதவர்களாக இருக்கிறோம் என்பதை இந்த நல்ல நாளிலே நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நாடு சுதந்திரம் அடைந்ததிலிருந்து எல்லா விதமான நலத்திட்டங்களிலும் எல்லா விதமான உரிமைகளை வழங்குவதிலும் நம்முடைய சமுதாயம் திட்டமிட்டு புறக்கணிக்கப்படுவதை நாம் அனுபவபூர்வமாக பார்த்து வருகிறோம். நம்முடைய உரிமைகளை பெறுவதற்காக நாம் பாரபட்சமாக நடத்தப்படுவதை அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து அதை வென்றெடுப்பதற்காக நாம் எவ்வளவுதான் போராடினாலும் எவ்வளவுதான் பாடுபட்டாலும் அந்த உரிமைகளை நமக்கு உடனடியாக பெற முடியாத அளவுக்கு நம்முடைய நிலை பரிதாபகரமாக இருக்கிறது. இதற்கு என்ன காரணம்? நம்முடைய எவ்வளவு பாதிப்புகளை நம்ம எடுத்து அரசாங்கத்துக்கு எதிராக போராடினால் கூட அது மீடியாக்கள்ல வருவது கிடையாது. மீடியாக்கள் என்ற பத்திரிகைகள், தொலைக்காட்சிகள் நாட்டிலே நடக்கக்கூடிய எல்லா விதமான நிகழ்ச்சிகளையும் அம்பலப்படுத்தக்கூடியவர்கள், முஸ்லீம்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுப்பார்கள் என்று சொன்னால் அந்த செய்தியை திட்டமிட்டு வேண்டுமென்ற இருட்டடிப்பு செய்கிற காரணத்தினால்தான் நம்முடைய உரிமைகளை பெறுவதற்கு மிக தாமதமாக நம்ம அடைய வேண்டிய நிலையில இருக்கிறோம். நமக்கு இலவச திட்டங்களை நாட்டிலே வழங்குகிறார்கள், இலவச வீடுகள், இலவச நிலங்கள், இலவச வேட்டி சேலைகள், இப்படி எத்தனையோ இலவசங்கள் இந்த நாட்டிலே நாட்டு மக்களுக்கு பொதுவாக வழங்குகிறார்கள். இது நமக்கு கிடைப்பதே கிடையாது. எங்களுக்கு ஏன் இலவச வேட்டி வழங்கவில்லை என்று நீங்கள் 1 கோடி பேர் திரண்டு போராட்டம் பண்ணினாலும் அது செய்தித்தாள்கள் வராது. நீங்கள் எங்களுக்கு ஏன் இலவச நிலம் தரவில்லை என்று நீங்கள் போராடினாலும் அதை டிவியில காட்ட மாட்டார்கள். ஏன்? அவர்களுக்கு உள்ளேயும் ஒரு கலர் இருக்கிற காரணத்தினால், அவர்களுக்கு உள்ளேயும் முஸ்லீம் என்றால் அவன் முன்னேறிவிடக் கூடாது, அவனுடைய உரிமைகளை
பெற்றுவிடக்கூடாது என்ற எண்ணம்தான் மீடியாக்கள்ல தலை தூக்கி இருக்கிற காரணத்தினால் உங்களுடைய உரிமைக்கான எல்லா குரலையும் நசுக்கிற காட்சியை நீங்கள் பார்க்கிறீர்கள். அதனாலதான் தாமதமாகிறது. நோன்பு கஞ்சிக்கு இலவச அரிசி தருவோம் என்று ஒரு அறிவிப்பு செய்வார்கள், அது பிரம்மாண்டமான முறையில் மீடியாக்கள் சொல்லப்படும். அரிசி கொடுக்கவில்லை என்பதற்காக மக்கள் போராடினார்கள் என்று சொன்னால் ஒரு மீடியாவிலையும் வராது. பள்ளிவாசல்ல இருந்து நோன்பு கஞ்சிக்கு இலவச அரிசி தாருங்கள் என்று கேட்டால் வக்குபோர்டில் போய் நீங்க அனுமதி வாங்கி கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அதோடு அந்த இலவச அரிசிக்கு மூடு விழா நடத்திய செய்தியை நாட்டில் பல ஊர்களில் அம்பலப்படுத்தும் வகையில் போராட்டம் பண்ணினார்கள். எந்த மீடியாவிலாவது இந்த செய்தி வந்ததா? வரவில்லை. பொதுவாக தண்ணீர் வராமல் போராடினால் அதை செய்தியாக ஆக்குகிறார்கள். நாலு பேர் நின்று கொண்டு ஒரு இடத்துல கத்துறான், அது பெரிய நியூஸாக ஆகிறது. 25 பேர் கூட சேர மாட்டேன் என்கிறான், அது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நாடே பிறண்டு போனது மாதிரி காட்டுகிறார்கள். முஸ்லிம்களுக்கு எந்த விதமான அநீதி இழைக்கப்பட்டாலும், நம்முடைய எந்த விதமான உரிமைகள் பறிக்கப்பட்டாலும், நம்முடைய எந்த விதமான பாரபட்சத்துக்கு எதிராக நம்ம குரல் எழுப்பினாலும், எத்தனை லட்சக்கணக்கான மக்களை நீங்கள் திரட்டி கொண்டு அந்த குரலை எழுப்பினாலும் அது அரசாங்கத்தினுடைய செவிக்கு போகக்கூடாது என்பதில் எல்லா மீடியாக்களும் திட்டமிட்டு கவனமாக செயல்பட்டு வருவதை பார்க்கிறோம். அதே நேரத்தில் ஒரு பொய்யானவர்களை, அவர்களுக்கு சாதகமானவர்களை, முஸ்லிம்களுக்கு எதிரான சிந்தனை உடையவர்களை ஊக்குவிப்பதற்கு என்று சொன்னால் அவர்கள் எப்படியெல்லாம் அந்த பூதாகரமாக காட்டி காரியத்தை சீக்கிரத்தில் வென்றெடுக்கிறார்கள் என்பதற்கு சமீபத்தில் இரண்டு உதாரணங்களை நாம் சொல்லலாம். ஒரு அண்ணா ஹசாரே என்ற ஒரு RSS உடைய கைக்கூலியாக இருக்கிற ஒருவர், நான் ஊழலை ஒழிக்கப் போகிறேன் என்று உண்ணாவிரதம் இருப்பதாக ஒரு நாடகம் ஆடினார். இவர் உண்ணாவிரதமே இருக்கவில்லை என்று உலகத்தில் உள்ள அறிவுள்ள ஒவ்வொருத்தனுக்கும் தெரியும். உண்ணாவிரதம் என்றால் என்ன? எதுவுமே சாப்பிடாமல் 15 நாள் இருந்தால் தான் அதுக்கு பேர் உண்ணாவிரதம். சூரியன் மறைகிற வரைக்கும் மக்கள் மத்தியில் உட்கார்ந்து விட்டு ராத்திரிக்கு வீட்டுக்கு போய்விட்டு மறுநாள் காலையில் வந்து உண்ணாவிரதம் மேடையில் உட்கார்ந்தா இதை எந்த ஒரு மூளை உள்ளவனாவது உண்ணாவிரதம் என்று சொல்வானா? ராத்திரிக்கு வீட்டுக்கு போய் விடுகிறார், காலையில் தான் மறுபடி அந்த பந்தலுக்கு வருகிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசி நாளில் கொடியை பிடிச்சி ஆட்டினான். இவ்வளோ வலிமை இருக்குமா? 15 நாளைக்கு உண்ணாமல் கடந்து ஒருத்தன் கடந்தான்னு சொன்னால் ராத்திரி பகலாக 15 நாளைக்கு உண்ணாமல் கடந்தால் மண்டையை போட்டுருமா நேரம்? அது வயசான ஆட்களாக செத்து போயிருப்பான், இளைஞனுக்கு கூட முடியாது. 15 நாளைக்கு உண்ணாவிரதம் இருந்தா எப்படி எலும்பும் தோளுமோ ஆவானோ அந்த மாதிரி அவரை பார்த்தீங்களா? ஊரு உலகம் அம்புட்டுப்பினை ஏமாத்துக்கிறான். இதை மீடியாவெல்லாம் இந்த RSS கொண்டாந்து பிஜேபியை கொண்டாந்து நிப்பாட்ட இயலாது. அப்ப பிஜேபிக்கு ஆதரவு பிடிப்பதற்காக வேண்டி RSS கைகூலி அண்ணா ஹசாரையே ஒரு ஹீரோ மாதிரி காட்டி அத்தனை மீடியாக்களும் சங் பரிவாரத்தினுடைய கையில் இருக்கிற காரணத்தினால் அதில் நம்ம ஆட்களும் விளங்காம SMS அனுப்பிட்டு இருக்கிறான், அண்ணா ஹசாரைக்கு பின்னால் அணி திரள்வோம் என்று நம்மளையே மூளைச்சலவை செய்கிற அளவுக்கு செஞ்சு இன்னைக்கு பிஜேபிக்கு ஒரு ஆள் பிடிக்கக்கூடிய அளவுக்கு, நாளைக்கு ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு அதற்கான ஒரு வலிமையை சேர்த்து இருக்கிறார்கள் இந்த மீடியாக்கள். மீடியாக்கள் நினைப்பார்களே ஆனால் கேடுகட்ட இது ஒரு அயோ, இது ஊழல் இல்லையா? ஊழலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணுங்கிறிய நாட்டு மக்கள் அத்தனை பேரும் ஏமாத்துற விதமாக உண்ணாவிரதம் என்று சொல்லி உண்ணும் விரதம் இருந்தாயே, இது ஊழலா இல்லையா? இது மோசடியா இல்லையா? நீ மக்களை ஏமாத்தினியா இல்லையா? அதுபோல் தண்ணி வேற குடிச்சுக்கிறான். பார்க்கிற விதமாக தண்ணியில குளுக்கோஸ் கலந்து குடித்தால் பகல்ல கூட நம்ம இது 30 நாள் அதைத்தான் செஞ்சிருக்கிறோம். அடே, 30 நாள் நீ இருந்த உண்ணாவிரதம் ராத்திரில போய் தின்னுட்டு காலையில வந்து உட்கார்றிய, அதை விட அதிகமான நேரம் தண்ணி குடிக்காம ஒரு மாசம் இருந்திருக்கிறோம். தண்ணி கூட குடிக்காமல் ஒரு மாசம் நம்ம இருந்தமே இதுக்கு நிகராக கூட அந்த உண்ணாவிரதம் இருந்துச்சா? அவமாட்டு ராத்திரில போய் சாப்பிட்றான், காலைல 9-8 மணிக்கு வந்து உட்காடுறான், 8 மணிலேருந்து நம்ம நோன்பு ஆரம்பிக்கிறது இல்லையே, நம்ம சுபுல இருந்து ஆரம்பிக்கிறோம். அதை விட அதிகமான நேரம் பாட்டிலில் தண்ணியை குளுக்கோஸ் கலந்து கலந்து குடிக்கிறான், பகல் கூட அந்த சோறு வரக்கூடாது என்பதற்காக வேண்டி அவ்வளோ பெரிய கொடியை பிடிச்சி அசைக்கிறாங்க. 15 நாள் உண்ணாவிரதம் இருக்கிறவனுக்கு கொடியை பிடிச்சி அசைச்சு ஆக்ரோஷமா பேசுறான், பேச முடியுமா? 15 நாள் பட்டினி கிடந்தவனுக்கு கடைசி நாள்ல கூட பேசுறான். இதை ஒரு மீடியாவாவது கண்டுக்கிட்டானா? கண்டுக்கிற கூடாதுன்னு பிளான் பண்ணித்தானே இது நடத்தினது, தெரியாதுங்கிறீங்களா மீடியாக்களுக்கெல்லாம்?
அனைத்து மீடியாக்களும் சங் பரிவாரத்தினுடைய கையில் இருக்கிற காரணத்தினால வேண்டுமென்ற இது வந்து அண்ணா ஹசாரைக்கு குட்வில் கொடுத்தோம் என்று சொன்னால் அதை பிஜேபி அறுவடை செய்யும். ஏன் ஊழலுக்கு எதிராக நீ லோக்குபாலுங்கிறிய, நீ வந்து பிஜேபிக்காரன் ஆட்சி பண்ண அப்ப நேத்தான் பிறந்தியா, நீ பிஜேபிக்காரன் ஆட்சி பண்ண காலத்தில் நீ உண்ணாவிரதம் இருந்தியா, அவன் கொண்டு வந்தானா இந்த சட்டத்தை, ஊழலுக்கு எதிரான ஒரு சட்டத்தை கொண்டு வா என்று சொல்லி பாஜகவுடைய வாஜ்பாய் பிரதமராய் இருந்த காலத்தில் இவன் உண்ணாவிரதம் இருந்தானா? அப்ப இது எதுக்காக வேண்டி, ஒரு அரசியல் ஆதாயம் அடைவதற்காக வேண்டி பிஜேபிங்கிற கலர்ல போனா மாட்டிக்கிறோம் என்பதற்காக வேண்டி ஒரு பொதுவான ஒரு நல்ல மனுஷன் அவனை காட்டுறாங்க. இந்த மாதிரி பிராடு மக்கள் நாட்டு மக்கள் அத்தனை பேரும் ஏமாற்றக்கூடியவனை ஒரு நல்ல மனிதன் போல சித்தரிக்கிற காட்சியை பார்க்கிறோம். இது எதனால் சாத்தியமானது, எதனால் இவ்வளவு மக்கள் அவன் திரட்டுகிறான், எதனால் இந்த பொய்யை மக்கள் எல்லாம் மெய் என்று நம்புகிறார்கள்? மீடியா செய்திகளை கொண்டு போறான். அப்படி எப்படி மீடியாவில் காட்டுறானா, பத்து பேர் இருக்கிற காட்டினானா அடுத்து நூறு பேர் வந்துடுறான், நூறு பேர் நிக்கிறத காட்டுறானா ஆயிரம் பேர் வந்துடுறான், ஆயிரம் பேர் வர்றதை எடுத்து காட்டுறானா பத்தாயிரம் பேர் வர்றான், பத்தாயிரம் பேர் நிக்கிற வீடியோவில் எடுத்து காட்டுறானா இருபதாயிரம் பேர் வர்றான். இப்படித்தான் ஆள் சேர்க்கிறார்கள். மக்களை மூளை செலவை செய்து அவங்களுடைய கோரிக்கையில வென்றெடுப்பதற்காக வேண்டி இந்த மீடியாக்கள் பத்திரிகைகளும் டிவி தொலைக்காட்சி மீடியாக்களும் எப்படிப்பட்ட அயோக்கியத்தனத்தை செய்து கொண்டிருக்கின்றன. கண் முன்னாடி பார்க்குறோம், ஒரு லட்சம் பேர், ரெண்டு லட்சம் பேர், அஞ்சு லட்சம் பேர், பத்து லட்சம் பேர்னு கூட்டுறோம், மக்களுடைய உரிமைக்காக பேசுறோம், ஒரு வரியில வரமாட்டேங்கிறது. அப்படி ஏதாவது இறக்கப்பட்டு போடுவதாக இருந்தால் ஒரு ஸ்டாம்ப் சைஸுக்கு போடுறான் ஒரு செய்தியை. எப்ப லட்சக்கணக்கான மக்கள் போட்டோம்னு சொன்னா ஒரு ஸ்டாம்ப் சைஸ்ல தேடி பார்த்து உள்ளூர் எடிஷன்ல மாத்திரம் அதை போட்டு என்ன செய்யறான், உங்க செய்தி வந்திருக்குன்னு சொல்வதற்காக வேண்டி ஏமாத்துகிற காட்சி. ஏன் நீங்க இடஒதுக்கீட்டுக்காக கத்துற கத்து அங்க கேட்டக்கூடாது, இடஒதுக்கீட்டுக்காக நீங்க எழுப்புற குரல் வந்து அரசாங்கத்துக்கு போயிடக்கூடாது, இது இன்னும் அதிகமான முஸ்லீம் மக்கள் மத்தியில விழிப்புணர்வு ஏற்பட்டு விடக்கூடாது, அவங்க உரிமையை பெற்றுவிடக் கூடாது என்று அனைத்து மீடியாக்களும் திட்டமிட்டு செயல்படுவதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி நம்முடைய நாட்டில ஒரு முன்னாள் பிரதமரை ஒரு பயங்கரவாத இயக்கம் குண்டு வைத்து கொள்ளுகிறது. முன்னாள் பிரதமரை ஒரு பயங்கரவாத இயக்கம் குண்டு வைத்து என்ன செய்கிறது, கொலை செய்கிறது. அது சர்வதேச அளவில் ஒரு பயங்கரவாத ஒரு இயக்கம், முஸ்லிம்களை பொறுத்தவரை அவர்களை கருவறுத்த ஒரு டேஞ்சரான ஒரு ஆபத்தான ஒரு இயக்கம், விடுதலை புலிகள் என்ற இயக்கம். அல்லாஹ்வுடைய அருளால் அவர்கள் இன்று ஒழித்து கட்டு துடைத்தெறியப்பட்டு விட்டார்கள் இலங்கையில. முஸ்லிம்களுக்கு அவங்க செஞ்ச கொடுமை கொஞ்ச நஞ்சம் இல்ல, தனியா விடுங்க. இப்படிப்பட்ட ஒரு பயங்கர செயலில் ஈடுபட்டவர்களுக்காக வேண்டி நீதிமன்றத்தில் விசாரணை நடத்தி பலவிதமான சாட்சியங்கள் ஆவணங்களை எல்லாம் கொண்டு வந்து நிப்பாட்டி அவர்களுக்கு தண்டனை அளிக்கப்படுகிறது. அதுலயும் வந்து 20 பேருக்கு மேல தூக்கு தண்டனை கொடுத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அதுல ஒரு 17 பேர்கிட்ட கழிச்சு 3 பேருக்கு மாத்திரம் தூக்கு தண்டனை என்று என்ன செய்யறாங்க, ஒரு தீர்ப்பு அளிக்கப்படுகிறது. அனைத்து சட்ட ரீதியான எல்லா முறைப்படியும் நடக்கிறது. இத எதிர்த்து ஒரு கூட்டம் வேலை செய்கிறது. இதை எதிர்த்து 10 பேர்ல ஆரம்பிக்கிறான் போராட்டம்னு சொல்லி நாட்டு மக்கள் அத்தனை பேருடைய கருத்து அதுதான் ஆக்கிவிட்டானே. நாலு நாளையில சும்மா அங்கன ரெண்டு பேர் எங்கன ரெண்டு பேர் உண்ணாவிரதம் இருந்தானுமாக இது எப்படி ஆகிட்டான், இந்த மீடியா டிவி கேமரா கொண்டு போய் கொண்டு போய் காட்டி காட்டி மக்களுடைய அத்தனை பேரும் அதில் இறங்கக்கூடிய அளவுக்கு இறங்கி இருக்கிறார்கள் என்ற தோற்றத்தை உண்டாக்குகிற அளவுக்கு இவர்களுடைய தூக்கு தண்டனையை ஆதரித்த ஜெயலலிதாவே தீர்மானம் போட்டு அது வந்து அனுப்புகிற அளவுக்கு மக்களுடைய கருத்து எப்படி ஆகிவிட்டாங்க. இந்த மீடியாக்கள் வந்து இதே நேரத்தில் வந்து பாராளுமன்ற தாக்குதலில் வந்து பொய்யாக கைது செய்யப்பட்ட அப்சல் குருவுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு எதிராக நீங்கள் ரோட்டில் இறங்குனீங்கன்னா உங்களுக்கு என்ன கலர், என்ன முத்திரை குத்துவான், இந்த மீடியாக்கள் அதை போடுவானா, போட்டான்னு சொன்னால் எப்படி போடுவான். பாருங்கள், பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக இறங்கிவிட்டார்கள், தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கிறார்கள் சொல்லுவானா சொல்ல மாட்டானா, சொல்லி இருக்கிறானா சொல்லலையா. அப்ப நீங்கள் இதே மாதிரியான ஒரு முஸ்லீமுக்கு இது மாதிரி கொடுக்கும் பொழுது நீங்கள் இறங்கி பாருங்கள், தூக்கு தண்டனை வேண்டாம் என்று சொல்லி பாருங்கள், இது பொய் வழக்கு என்று பேசி பாருங்கள், உங்கள் அத்தனை பேர் மீதும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போடப்படும். இவர்கள் போட்டார்களா, சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்பளிச்சிருக்கிறான், இவர்கள் தான் கொலையாளிகள் சொல்லி இவங்கெல்லாம் சொல்றாங்க கொலையாளி இல்லைண்டு. இது சட்டப்படி நீதிமன்றத்தை அவமதிக்கிற காரியமா இல்லையா,
அப்ப நீதிமன்றத்தில் இருக்கிறவங்க எல்லாம் கூமுட்டையா? அப்ப சட்டத்துக்கு அப்பாற்பட்டு தீர்ப்பளிச்சிட்டானா? அப்ப சட்டப்படி தீர்ப்பளிக்கிற ஒரு விஷயத்தை கூட அது சட்ட விரோதம்ங்கிறாங்க. ஏன்? அவங்களுடைய உணர்வு, அவர்கள் தமிழ் உணர்வை காட்டுகிறார்களாம். அப்ப உனக்கு அந்த மாதிரி உணர்வை காட்டுகிற உரிமை அவர்களுக்கு இருக்குமே. ஆனால் நாங்கள் முஸ்லீம் என்ற உணர்வை காட்டும் பொழுது என்னைக்காவது அதை நீ வந்து அம்பலப்படுத்தினாயா? அதை மக்கள் மத்தியில் கொண்டு போனாயா? முஸ்லீம்களுடைய உணர்வுகள் இந்த மாதிரி இருக்கிறது என்று சொல்லி இந்த செய்தியை மீடியாக்கள் மூலமாக வரவைத்து எங்க மக்களாவது அசம்பிள் ஆகுறதுக்கு உதவினாயா? மத்தவங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேணாம், முஸ்லீம்கள்லாம் அதுல திரளட்டும் என்பதற்காக வேண்டியாவது இவர்கள் அதை செய்தியாக ஆக்கினார்களா? அப்ப நம்ம என்னதான் போராட்டங்கள் பண்ணினாலும் அது அரசின் கவனத்திற்கு எப்ப போகும்? மீடியாக்கள் வழியாகத்தான் போகும். ஒரு ஊர்ல நடத்துற போராட்டம் அடுத்த ஊர் அடுத்த ஊர் அடுத்த ஊர் அடுத்த ஊர் அடுத்த ஊர் என்று சங்கிலி தொடராக பற்றி எரிந்தால்தான் உரிமைகளை நீங்கள் வென்றெடுக்க முடியும். எப்ப பற்றி எரியும்? கொண்டு போகக்கூடிய மீடியாவில் இருக்கக்கூடியவர்கள் ஆபத்தான பயங்கரவாதிகள். மீடியா வைத்திருக்கக்கூடியவர்கள், டிவியும் பத்திரிகையும் வைத்திருக்கக்கூடியவர்கள் தான் இந்த நாட்டிலே மிகப்பெரிய முதல் தரமான பயங்கரவாதிகள். ஏன்? அவங்களுக்குள்ள அத்தனை பேரும் ஒரு கலரோடு இருக்கிறார்கள். என்ன கலரு? முஸ்லீமை வந்து முன்னேற விடக்கூடாது. நம்மளுடைய சின்ன ஒருத்தன் முஸ்லீமனா ஒருத்தவங்க பொய்யா கைது பண்ணப்பட்டான்னு வைங்க, முஸ்லீம் தீவிரவாதி கைது, பயங்கர பேப்பரில் பெருசாக போடுவாங்க. ஒரே ஒருத்தன் பொய்யான வழக்கில் ஒருத்தன் கைது செய்யப்பட்டிருப்பான், அது எப்படி போடுவாங்க? முஸ்லீம் தீவிரவாதி கைது. ஒரு முஸ்லீம் வந்து ஒரு அரிசி கடத்துறாங்க, அரிசி கடத்துறதுல கைது செய்யப்பட்டான், ரேஷன் அரிசியை, ரேஷன் அரிசியை கடத்துறது கைது செஞ்சா தீவிரவாதம் இது? அது எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு மோசடின்னு சொல்லு. இதை கூட முஸ்லீம் தீவிரவாதம் எழுதினானுல, முஸ்லீம்கள் சம்மந்தப்பட்டதாக தானே செய்வான். இந்த மாதிரி சாதாரணமான குற்றங்கள் இருக்கு பாருங்க, அதை ஒரு முஸ்லீம் செய்தால் கூட அதுக்கு என்ன பேர் வைக்கிறான் பேப்பருக்கான? முஸ்லீம் தீவிரவாதி, முஸ்லீம் பயங்கரவாதி. டிவியில் என்ன மாதிரி நியூஸ் கொடுக்குறான்? முஸ்லீம் தீவிரவாதி, முஸ்லீம் பயங்கரவாதி. இந்த மாதிரி சித்தரிக்கக்கூடிய காட்சி நீங்கள் பார்க்கிறீர்கள். ஒவ்வொரு குண்டு வெடிப்புகள் நடந்த பொழுதும் நம்ம மேல பழிய போடுவான், அப்புறமேல இல்லேண்டு ஆயிரும். பழிய போட்டு பக்கல் புற பரப்பி முஸ்லீம் குண்டு வச்சுட்டான் ஆக்கி, அப்புறமேல 2 வருஷத்துக்கு பிறகு அவன் வைக்கல இவன்தான் வேற ஆளை பிடிப்பானா? அதுக்கு ஒரு வருத்தம் கூட தெரிவிக்க மாட்டாங்க, பேப்பர்ல ஒரு நியூஸா கூட ஆக மாட்டாங்க. அந்த முஸ்லீம் தான் செஞ்சாண்டு ஒரு கருத்தை விதைச்சாங்கல, அது அப்படியே இருக்கும். மாலேகான் குண்டு வெடிப்புல என்ன பண்ணுச்சு? முஸ்லீம் தான் வச்சான்னு சொல்லி, முஸ்லீம் தான் செத்து இருக்கிறான், முஸ்லீம் தான் குண்டு வச்சான்னு பேப்பர்ல போட்டாங்க, அது மக்கள்கிட்ட எல்லாம் பரவி போச்சா? அப்புறம் பார்த்தா சாமியார் வச்சிருக்கிறான், பொம்பளை சாமியார் வச்சிருக்கிறா, ராணுவ தளபதி வச்சிருக்கிறான், ராணுவத்தில் உள்ள ஆர்டிஎக்ஸை களவான்ட்டு வந்து நினைஞ்சிருக்கிறான், அதை குண்டு தயாரிச்சு வச்சிருக்கிறாங்க, ராணுவத்தில் ட்ரைனிங் கொடுத்துருக்கிறான் என்றெல்லாம் செய்தி வருது. அதெல்லாம் இல்லை, ஸ்டாம்பில் வருது, ஸ்டாம்பு சைஸில் வருது. நம்ம மேலே போட்ட பழி மாத்திரம் பெருசாக பெருமாண்டமாக வருகிறது. அப்ப முஸ்லீம்கள் நம்முடைய உரிமைகளை வென்றெடுப்பதற்கும் நம்முடைய குரல் செட்டுவதற்கும் நம்ம மீது திட்டமிட்டு ஒரு வினாடியில அவன் பழி சுமத்தி நம்மளை எல்லாம் பயங்கரவாதியாக ஆக்குவதற்கும் என்ன காரணம்? நம்ம எல்லா விஷயத்திலும் கவனம் செலுத்தக்கூடிய நாம் மீடியாவில் பின்தங்கி இருக்கிறோம். மீடியாவில் நம்ம கையில நமக்கென்று ஒரு தொலைக்காட்சி சேனல், நமக்கென்று ஒரு நாளிதழ், இந்த மாதிரி அவங்க நம்பி வேலை இல்லை. அவர்கள் கண்டிப்பாக நமக்கு குரல் கொடுக்க மாட்டார்கள். நமக்கு உரிமைகள் பெறுவதில் அவர்களுக்கு உடன்பாடு கிடையாது. அவன் தான் முதல் எதிரியாக இருக்கிறான். உங்களுடைய உரிமைகளை நீங்கள் பெறக்கூடாது என்பதிலையும், நீங்கள் எல்லாம் பயங்கரவாதிகள் என்று சித்தரிப்பதிலையும், உங்களை எல்லாம் வந்து மற்ற சமுதாய மக்கள் வெறுக்க வேண்டும் என்ற கருத்தை உருவாக்குவதிலையும், எவனாவது இஸ்லாத்தை நோக்கி வந்துவிடக் கூடாது என்ற ஒரு கருத்தை விதைப்பதிலையும் இந்த பத்திரிகை டிவிக்காரர்கள் வந்து ரொம்ப கடுமையான முறையில் அக்கறை செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். காரணம் என்ன? அவங்க எல்லாம் சங் பரிவாரத்தின் கைகூலிகளாக அத்தனை பேர் இருக்கிறார்கள். வெளியில பேசிக்கொள்வார்கள், நியாயம் நேர்மை என்று பேசிக்கொள்வார்கள். அத்தனை பேருமே, ஒருவன் மிச்சம், ஒருத்தன் கூட பாக்கி இல்லை. அனைவருடைய உள்ளத்துக்குள்ளேயும் இந்த எண்ணம் அப்படியே விதைக்க போய் நம்மளை தனியா பிரிச்சிடறான். முஸ்லீம்னா அவன் தனி, அவனுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லைன்னு அந்த ஒரு எண்ணத்தை பள்ளிக்கூடங்கள்ல இருந்து ஒவ்வொரு துறையிலையும் விதைத்து 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 அவர்களுள்ள தனியாக பத்திரிகையாளர்கள் வந்து நம்ம மக்களே சில பேரை நாடகம் ஆடுற மாதிரி அவங்களை சேர்த்து விட்டுருந்தோம். பத்திரிகையாளர்கள் கூடி பேசும்பொழுது நம்மளை தான் திட்டி பேசிக்கிடுவாங்க. முஸ்லீம் அப்படி, முஸ்லீமையே முஸ்லீம் அல்லாதவங்க மாதிரி நடிக்க சொல்லலாம் நாங்கள் ரூட் எடுத்து வச்சிருக்கிறோம். அப்ப பத்திரிகையாளர்கள் எழுதாளர்கள் அத்தனை பேரும் எப்படி பேசுவாங்கன்னா நம்மளுக்கு எதிராக தான் பேசுவாங்க.
கூட்டம் முடிவு செய்து கொண்டு இந்தோனேஷியா நம்ம தவிர்த்துருவோம், இந்தோனேஷியா போடாம இருப்போம் அப்படியே முடிவு எடுப்பாங்க, அதே மாதிரி நடக்கும். அப்ப என்ன மாதிரி நியூஸ் வரும், அவர்களுக்கு சாதகமான ஒன்னு ரெண்டு விஷயங்கள்ல நீங்கள் ஈடுபட்டால், அதே நேரத்தில் இந்த விஷயத்துல இறங்கினீங்கன்னு வைங்க, ஒரு அஞ்சு முஸ்லீம் வந்து இந்த மரண தண்டனையை தூக்கு தண்டனை ரத்து செய்ய இறங்கினீங்கன்னு வைங்க, முதல் பக்க செய்தியில் வரும். ஏன் அவங்களுக்கு தேவையான, அவங்களுக்கு தேவையான விஷயத்துல நீங்க இறங்கி குரல் கொடுத்தீங்கன்னு வைங்க, அண்ணா ஹசாரைக்கு ஆதரவாக ஒரு 20 முஸ்லீம் ரோட்டை நின்று பார்ப்போம், எல்லா டிவிலையும் முதல் நீ தான் முதல் படத்தை காட்டி போடுவாங்க. இந்த விடுதலை புலி பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக நீ வந்து ஒரு குரல் கொடுத்து 3 பேர் நின்று பார்ப்போம், முஸ்லீம்கள் திரண்டார்கள், முஸ்லீம்கள் அணிவகுத்தார்கள். எதுக்கு? உனக்கு அணிவகுத்து இருக்கிற எவனுக்கு அணிவகுத்து அழகா போடுவாங்க. உன்னை எப்ப போடுவாங்க என்று சொன்னா, நீ எவனுக்காவது அணிவகுக்க வேண்டும், அவனுக்காக அணிவகுக்க வேண்டும், அவனுக்காக விட்டு கொடுக்க வேண்டும். அதே மாதிரி நீங்க பார்க்கலாம் பேப்பர்ல, நம்ம எவ்வளவு சமுதாயத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, இரத்த தானம் பண்ணுகிறோம், மருத்துவ சேவைகள் செய்கிறோம், இந்த மாதிரி நம்ம ஆண்டில் எந்த முஸ்லீம் அமைப்பா இருந்தாலும் சரி, இதுகளை எல்லாம் போடாதவன் ஒரு கிருஷ்ண ஜெயந்தி நடக்கும் பொழுது ஒரு முஸ்லீம் பொம்பளை புர்கா போட்டு நினைச்சுன்னு வைங்களேன், புருஷார்த்து முதல் பக்கத்தில் போடுறோம், எதை போட மாட்டேங்கிறான். அடே நம்ம எவ்வளவு பெரிய மேட்டர்கள்லாம் நம்ம செய்கிறோம், அதை போடாம கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடும் பொழுது புர்கா போட்டு ஒரு பொம்பளை இருக்குன்னு சொல்லி அத்தனை பேப்பர் காரணம் கலர் படத்தை போடுறோம். என்னது காரணத்துக்காக வேண்டி, நீங்க வந்து கிருஷ்ணரை வணங்கிட்டீங்க, நீங்க இஸ்லாத்தை விட்டுட்டீங்க, அவ்வளவு ஒரு சந்தோஷம். ஒரு விநாயகர் சதுர்த்திக்கு எவனாச்சும் ஒரு கூங்குட்ட இருப்பான நம்மள, அவன் எவனாவது வரவேற்பு கொடுத்தான்னு வைங்க, அது தலைப்பு செய்து. விநாயகர் சதுர்த்தி நடக்கும் பொழுது நம்மள உள்ள மார்க்க அறியாத ஒரு மூடன் எவனாவது போய் வரவேற்பு கொடுக்குற நின்றானா, அது பேப்பர்ல வருமா வராதா பார்த்துருக்கிறீங்களா இல்லையா? இது மாதிரி செய்யாதடா, ஏண்டா வந்துகிட்டு இந்த மாதிரி கோஷம் போடுறேன்னு 10 பேர் நின்றீங்கன்னு வைங்க, 10,000 பேர் நின்றீங்கன்னு வைங்க, செய்தி ஆகுதா? அதுக்கு மாலை போட்டா செய்தி ஆகுது, அதை போய் நீங்க செஞ்சீங்கன்னா செய்தி ஆகுது. நீங்க கபாலீஸ்வரர் கோயில்ல போய் தேங்காய் உடைச்சிங்கன்னு வைங்க, செய்தி. தொப்பி போட்டுக்கிட்டு மட்டும் தேங்காய் உடைச்சு பாருங்களேன், கபாலீஸ்வரர் கோயில் வாசல் நின்று தொப்பி போட்டுக்கிட்டு தேங்காய் உடைச்சிங்கன்னா எல்லா டிவிலையும் தலைப்பு செய்த வருதுமா வராதா, எல்லா பேப்பர்லையும் வருதா வரலையா? அப்ப என்ன உன்னுடைய கணக்கு, என்ன மீடியா நடத்தக்கூடிய உன்னுடைய உள்ளத்துல என்ன வைத்துக் கொண்டிருக்கிறா, இது செய்தியா? ஒரு மதத்தில் உள்ளவன் வேற ஒரு மதத்தை பின்பற்றக்கூடிய மாதிரி காட்டுறத மட்டும் எடுத்து காட்டுறிய, எங்களுடைய பாதிப்புகளுக்கு குரல் கொடுக்கும் போது காட்டியிருக்கிறியா? அப்ப நம்ம எதை விழிப்புணர்வா இருக்கணும், இந்த மீடியாக்கள்ல வர்ற எல்லாம் பொய் என்பதை முதல் கத்துக்கிற வேண்டிய பாடம். முஸ்லிம்கள் என்ன செய்யணும், மீடியாக்கள்ல இஸ்லாம் சம்பந்தமாக முஸ்லிம் சம்பந்தமாக வருகிற எந்த செய்தியாக இருந்தாலும் அதில் 90% பொய், நமக்கு எதிரான கருத்துருவாக்கத்தை தொடர்ந்து உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள். இதை முறியடிப்பதற்காக ஒரு சங்கற்பம் ஏற்ப வேண்டும். நம்மள்ட்ட மாத்திரம் ஒரு மீடியாக்கள் இருந்திருந்தால் இந்த 3.5 இடஒதுக்கீடு 10 வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்சிருக்கும். 3.5% இடஒதுக்கீடு 10 வருஷத்துக்கு முன்னாடி கிடைத்திருக்கீங்க, நம்முடைய போராட்டங்கள் உடனே 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 கவனத்திற்கு செல்லும். மீடியா இல்லாத காரணத்தினால இந்த 3.5 5-7 ஆக்குவதற்கு நம்ம போராடுறோம் வைங்க, மீடியா இருந்தால் ஒவ்வொரு பகுதியிலையும் போராட்டம் பற்றி கொண்டு எரியும் பொழுது எப்படி விடுதலை புலிகளுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்ற கொள்கையுடைய ஜெயலலிதா சட்டசபையில் கொடுக்கக்கூடாது தீர்மானம் நிறைவேற்ற நிலைக்கு தள்ளப்பட்டாரோ, அந்த மாதிரியான ஒரு மக்கள் எழுச்சி உண்டாகுமையானால் ஒரு சின்ன போராட்டம் போதும் நம்முடைய கோரிக்கைகளை வென்றெடுத்து விடலாம். மீடியா இல்லாமல் எவ்வளவு பெரிய போராட்டத்தை நீங்க நடத்தினாலும் அது கவனத்தில் வரவே வராது, கண்டுகொள்ளவே மாட்டார்கள், எல்லா அநியாயமும் தொடர்ந்து நடக்கும். அப்ப இந்த நல்ல நாளில நம்முடைய பரிதாபமான ஒரு நிலையை வென்றெடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற சிந்தனைகள் இன்னைக்கு பெறுங்கள். என்ன பெறணும், நமக்கென்று ஒரு இந்த சினிமா கூத்து ஆடல் பாடல் இல்லாம செய்தி சேனல், செய்திகளை மாத்திரம் சொல்லக்கூடிய, நடுநிலையாக உள்ளதை உள்ளபடி சொல்லக்கூடிய, உள்ளதை உள்ளபடி சொல்லுவோம் ஆரம்பிக்கிறவனும் எதுக்குதான் ஆரம்பிக்கிறான், நம்மளை தவிரன்னு சேர்த்துக்கிறான். உள்ளதை உள்ளபடி சொல்லுவோம் ஒரு டிவி ஆரம்பிப்பான், அதில் கூட என்ன செய்யணும், முஸ்லீம்கள் விஷயத்தை தவிர உள்ளக்குள்ள வச்சிருப்பாங்க, பிராக்கெட்ல போட்டுக்கிறாங்க, அவனுக்குள்ள மனசுக்குள்ள ஒரு பிராக்கெட் போட்டுக்கிட்டு தான் செய்யறானுவன். அப்ப எல்லா செய்திகளையும் நடுநிலையோடு நேர்மையாக சொல்வதற்கு ஒரு மீடியாவின் அவசியத்தை நம்ம எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். அதை வென்றெடுத்து சீக்கிரமாக ஒவ்வொரு உரிமையும் பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்க வேண்டும். இந்த நல்ல நாளிலே இந்த ஒரு விழிப்புணர்வை நம்ம பெற வேண்டும் என்று கூறி
என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாகிருதாவானா அனில்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.